ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து ரசம் பருப்பு குழம்புக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கும் ரசத்து கூட இதை சேர்த்து சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கை வந்து நான் ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாம். கடுகு தாளிச்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அது கூட கொழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனும், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிளகாய்த்தூள் ஸ்மெல் போனதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா லேஸாக கொதிக்கட்டும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 4-5 மினிட்ஸ்க்கு சிம்லே வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த ஆயில் வந்து கொஞ்சமாக தண்ணியாக செப்பரேட் ஆகி வரும். அது வரைக்கும் வந்தாச்சுன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் சூண்டிட்டு லேசாக ஆயில் வரும்போது நம்ம கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டோம்னா நம்மளுடைய சுவையான உருளைக்கிழங்கு மசியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.